தேர்ட் பிளாக்பஸ்டர் இன் ரோ பத்து தலை தான் வேற லெவல் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தலைவர் ரொம்ப நாள் கழிச்சு தொட்டி ஜெயா அதுக்கப்புறம் கேங்ஸ்டர் படம் அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். படம் மாசா இருக்க போகுது அதான் மஜா பண்ண போறோம். தொட்டி ஜெயா அதுக்கப்புறம் அப்போ தான் தலைவர் அந்த காஸ்டியூம்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். பிளாக் சட்டை இது இல்லை ரோல ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கோம் பார்ப்போம் என்னன்னு. இல்லை இந்த படம் கன்ஃபார்மா அடிச்சிருவோங்க அதில் வந்து டவுட்டே இல்லை. அவர் கேட்ட பார்த்தாலே தெரியுது ஒரு இதுக்காகவே நாங்கள் வந்திருக்கோம். மற்றபடி படத்தை விட இது நேரில் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கும் அதே தான் எனக்கு சிம்பு. ஆமாம் நேரில் பார்க்கணும் அப்படின்றதுக்காக பர்டிகுலராக இந்த தேட்டருக்கும் வந்திருக்கோம். கெட்டப் தான் கம்பேக் ரொம்ப சூப்பராக இருக்குது. வெந்து தனிந்ததுக்கு அடுக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ். இதுக்காக ஒர்க் அவுட் பண்ணி ஸோ நல்ல என்ட்ரி. ஃபஸ்ட் டைம் ரோகிணி தேட்டருக்கு எதிர்பார்ப்பு உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வெடி எவ்வளோ சத்தம் நம்ம சத்தம் சரிங்களா. எஸ்டிஆர் ஃபேன் தான் நான் சிங்கிளாக தான் வந்திருக்கேன் ரோகிணி தேட்டருக்கு ஃபஸ்ட் டைம் எஸ்டிஆருக்காக மட்டுமே வந்திருக்கேன். வெந்த தண்ணிக்காக ஷோர் ஹிட்டு தான் அது எல்லாருக்குமே தெரியும். அது சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க அதை நம்ம கண்டுக்கக்கூடாது. நம்ம தலைவரே சொல்லியிருக்காருல்ல எல்லா படத்துலையுமே சொல்கிறார் மற்றவங்க சொல்கிறது நம்ம காதில் வாங்கக்கூடாது. நம்ம நம்மளுக்கு என்ன உண்டோ அதை நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். கண்டிப்பாக ஷோர் பிளாக் பஸ்டர் ஹிட்டு அதில் எந்த ஒரு ஹார்டிக் ஹிட்டு. நம்ம ஏர்மான் வந்து எஸ்டிஆருக்காக தனியாக ஏதாவது ஸ்டுடியோ வச்சுருக்காரோ தெரில ஆனால் மாஸ் கட்டர் உங்களுக்கே தெரியும் இந்த சாங்கில் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கிறார். ஆமாம் அது கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லாருமே பார்க்கலாம். ஏன்னா வந்து காம்படிஷன் சொல்ல முடியாது. ஏன்னா எஸ்டிஆர் பற்றி உங்களுக்கு தெரியும் சின்ன வயசுல நடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு சூரியன்றது புதுசாக ஆக்டர் உள்ள வராரு அந்த எதிர்பார்ப்பில் கண்டிப்பாக விடுதலை படமும் ஓடும். ஏன்னா அவரோட அந்த ஹார்ட் ஒர்க் இருக்குல்ல அந்த மேலேருந்து ஊந்தது இப்போ எல்லா டெடிக்கேஷன் தான் மூவி வந்து இப்போ நல்லா மக்கள் நல்லா தெரிஞ்சுட்டாங்க எந்த ஸ்டோரி நல்லாயிருக்கோ எது கண்டென்ட் எது நல்லாயிருக்கோ அதை தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஷோர் படம் கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓடும். இப்போ எஸ்டிஆருக்கு தனி ஒரு ஓப்பனிங் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு குறை ஃபஸ்ட்டு 1 AM ஷோவும் 4 AM ஷோவுக்கும் எஸ்டிஆருக்கு வர முடியல அதுதான் பெரிய மன வருத்தம். அது வந்துச்சுன்னா கண்டிப்பாக 15 கோடிக்கு மேலே டாப் 1 வந்துருக்கும் ப்ரோ. அதுதான் அவரை பார்க்கறதுக்கு அவர் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்காகவே வந்திருக்கோம். கண்டிப்பாக நல்லாயிருக்கும் டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். செம்புவை பற்றி அவர் ஆக்டிங் எப்போவுமே செமையாக பண்ணிடுவார். ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு திருப்பியும் வந்திருக்காரு ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கணும்.